ஒரு பக்க கதை ஜி ஃபைவ்ல வர செப்டம்பர் 25 ப்ரீமியர் பண்ண போறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான மூவி எடுத்த பாலாஜியோட செகண்ட் மூவி தான் ஒரு பக்க கதை. இந்த மூவியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னு தான் சீத கதையை ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு பக்க கதை 2015 ரிலீஸ் ஆக வேண்டிய மூவி. மேகா ஆகாஷ்க்கு ஒரு பக்க கதை தான் ஃபர்ஸ்ட் மூவி. அந்த மூவி நடிக்கும்போது மேகா ஆகாஷோட ஏஜ் 18. இந்த மூவியோட ஹீரோ காளிதாஸ் ஜெயராம்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. 6 இயர்ஸாக ரிலீஸ் ஆகாம இருந்த ஒரு பக்க கதை இப்போ ஜி ஃபைவ்ல செப்டம்பர் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுது. நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும்க்கு வந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் ஒரு பக்க கதைக்கும் வருமானு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம விஜய் சேதுபதி ஐஸ்வர்ய ராஜேஷோட காப்பி ரணசிங்கம் ஜி ஃபிளக்ஸ்ல அக்டோபர்ல ரிலீஸ் ஆகும்னு நியூஸ் வந்திருக்கு. இந்த மூவியை பேப்பர் வியூ ஃபார்மேட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுவரைக்கும் நம்ம தமிழ் சினிமால பேப்பர் வியூ ஃபார்மேட்ல ரிலீஸ் ஆன படங்களை அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் பே பண்ணி பார்க்கல. ஆனா இந்த காப்பி ரணசிங்கம்ல விஜய் சேதுபதி ஐஸ்வர்ய ராஜேஷ்னு நோன் ஃபேஸ் உள்ள பெரிய ஸ்டார்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க. நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி இந்த மூவியில் எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோலில் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்ய ராஜேஷ் தான் இந்த மூவியில் அந்த மெயின் ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் சேதுபதி தான் இந்த மூவியோட ஹீரோன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ காப்பி ரணசிங்கம்க்கு அதிகமான வியூஸ் வர வாய்ப்பு இருக்கு. மாஸ்டர் செட்டில் ஒர்க் பண்ண ஒருத்தரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுற வீடியோவை இப்போ சோஷியல் மீடியாஸில் அதிகமான பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நம்ம தளபதி மாஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்த அதே ஷர்ட்டில் தான் இருக்காரு. இது இப்போ எடுத்த வீடியோ கிடையாது, மாஸ்டர் ஷூட்டிங் டைமில் எடுத்த வீடியோ. இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தளபதியோட வீடியோ வந்திருக்கிறதுனால தளபதியோட ஃபேன்ஸ்லாம் இப்போ செம ஹாப்பியாக இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஜெயம் ரவியோட பர்த்டே. பூமியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஒரு ஒரு மூவிலையும் வித்தியாசமான ஜேனரை சூஸ் பண்ணி நடிக்கிற ஹீரோ தான் நம்ம ஜெயம் ரவி. இவரோட ஆக்டிங்கில் லாஸ்ட்டாக வந்த டிக் டிக் டிக், கடங்கமரு, கோமாளின்னு மூணு படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டான படங்கள். நெக்ஸ்ட் பூமி, ஜனகணமன, பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2, தனி ஒரு 1, 2 மொத்தமாக 5 படங்கள் ஜெயம் ரவிக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆன படங்கள். ஸ்க்ரீன் சீனோட ப்ரொடக்ஷனில் நம்ம ஜெயம் ரவி நெக்ஸ்ட் 3 படங்கள் பண்ண போகிறாரு. அதில் ஒரு மூவியை சுந்தர்சி எடுப்பார்னு நியூஸ் வந்திருக்கு. மற்ற 2 படங்களை யார் எடுப்பா பற்றின அப்டேட் இன்னும் வரலை. ஜெயம் ரவி பொன்னியின் செல்வன் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே அதே அந்த லாங் ஹேர் லுக்கில் பூமி, ஜனகணமனு 2 படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி ஜெயம் ரவி பொன்னியின் செல்வன் முடிகிற வரைக்கும் பேரலாக இன்னொரு மூவியும் பண்ணுவார். இது ஜெயம் ரவிக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறும். 1 இயருக்கு 2 இல்லைனா 3 ஜெயம் ரவியோட படங்களை நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு கண்டிப்பாக நாம் எதிர்பார்க்கலாம்.